வணக்கம் நண்பர்களே, சைலியம் உமின்னு சொல்லக்கூடிய இசப்கோல் பவுடரோட பயன்கள் பற்றி இன்னைக்கு நாம் பார்க்கலாமா? அது என்ன இசப்கோல் பவுடர் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களோட லைஃப் டைமில் ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். அதாவது இந்த இசப்கோல் பவுடரை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய மலச்சிக்கல், மூலவியாதி, பேட் கொலஸ்ட்ரால், அதிக உடல் பருமன், நீரிழிவு, அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு, முகத்தில் வரக்கூடிய முகப்பருக்கள்னு எல்லாத்தையுமே வேரோடு குணமாக்கலாம் நண்பர்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே திரிபலா சூரணம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. திரிபலா சூரணம் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க. நெல்லிக்காய், கடுக்காய், தாஞ்சிக்காய் இந்த மூணு காயோட கலவைதாங்க திரிபலா சூரணம். இந்த திரிபலா சூரணத்தை விட பவர்ஃபுல்லாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பொடி தாங்க இசப்கோல் பவுடர். இந்த இசப்கோல் பவுடர் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து தாங்க இசப்கோல் பவுடர். ஒட்டுமொத்த நார்ச்சத்துமே இந்த இசப்கோல் பவுடரில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ இதை வந்து சிம்பிளாக நார்ச்சத்து உணவு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இசப்கோல் பவுடர் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் எப்போவுமே அவைலபிளாக கிடைக்குது. ஸோ தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, உங்களோட உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். ஆயுர்வேதத்தில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த இசப்கோல் பவுடர். ஸோ முதல்ல இசப்கோல் பவுடரை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இசப்கோல் பவுடரை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நல்ல வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால் இல்லைன்னா தண்ணீர் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இசப்கோல் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அவ்வளவு தாங்க. டெய்லியும் நம்ம வந்து இசப்கோல் பவுடரை 5 கிராமில் இருந்து 6 கிராம் அளவுக்கு அவ்வளவு தான் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இப்போ இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் இசப்கோல் பவுடரில் வந்து ஒட்டு மொத்தமாகவே நார்ச்சத்து தாங்க நிறைஞ்சு இருக்குது. இந்த இசப்கோல் பவுடரை நம்ம சாப்பிடும் பொழுது நீரை உறிஞ்சி தக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இதில் இருக்குது. ஸோ நம்ம உடலில் எப்போ நீர் வந்து குறைஞ்சி உடல் வறண்டு போகுதோ அப்போ தான் மலக்குடலில் மலம் வந்து படிப்படியாக இறுக ஆரம்பிக்கும். இறுகி போயிருக்கக்கூடிய மலத்தை அவ்வளவு ஈஸியாக நம்மளால் வெளியேற்றவே முடியாது. ரொம்பவே முக்கி முக்கி வயிறு வலிக்க தான் வெளியேற்றணும். அதுலேயும் ஒரு சிலருக்கு மலம் அவ்வளவு ஈஸியாக வெளியேறவே வெளியேறாது. 4 நாள் 5 நாளுக்கு ஒரு முறை தான் மலம் வெளியேறும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த இசப்கோல் பவுடரை பயன்படுத்தி பாருங்கள். நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இசப்கோல் பவுடரை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டாலே போதும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. காலையில் எந்திரிச்சதும் பாருங்கள், உங்களோட மலக்குடலில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலமும் ரொம்பவே இலகி மென்மையாக ஈஸியாக மலக்குடல்லருந்து வெளியேறிடும். ஸோ மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேதிக் ரெமடி தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மலச்சிக்கல் இருந்தாலே நமக்கு நிச்சயமாக மூலவியாதி வந்துருங்க. மூலவியாதியை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ஒரு பவுடரில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் இசப்கோல் பவுடர் வந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஸோ இது வந்து நம்ம மலக்குடலில் இறுகி போயிருக்கிற மலத்தை மொத்தமாக வெளியேற்றி நாள்பட்ட மலச்சிக்கலை போக்குறதோடு மூல நோயுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். மூலவியாதி இருக்கும் பொழுது நமக்கு ஆசன வாயில் அரிப்பு, கடுப்பு, எரிச்சல், வலி, வீக்கம், ரத்தம் சொட்டுதல்னு நிறைய அசௌகரியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த பவுடரை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். ஆசன வாயில் வரக்கூடிய மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஆசன வாய்க்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம்
நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால் தேங்கும் பொழுது நிறைய உடல்நல பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல இசப்கோல் பவுடர் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. இசப்கோலில் வந்து ஹைப்போ கொலஸ்ட்ரோலெமிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விளைவு இருக்குது. இது வந்து நம்ம உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் உறிஞ்சுறத குறைக்கக்கூடியது. ஸோ அதிக பேட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இந்த பவுடரை சாப்பிட்டு பாருங்கள். உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசப்கோல் பவுடரில் வந்து நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்குது. அது வந்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதோடு மட்டும் இல்லாமல் உடலில் சேர்ந்துருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதிக உடல் பருமன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ யாரெல்லாம் உடல் பருமனை கட்டுப்படுத்த நினைக்கிறீங்களோ அவங்க இந்த பவுடரை சாப்பிடுங்க. இது வந்து பெருங்குடலை சுத்தப்படுத்த ஹெல்ப் பண்ணும். உடல் பருமனுக்கு காரணமான நச்சுக்களை உடலில் இருந்தே வெளியேற்றி உங்களோட உடல் பருமனை ரொம்ப சீக்கிரத்தில் கட்டுப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பவுடரில் நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கால்சியம் அயன் மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. குறிப்பாக இதில் வந்து ஆன்டி டயரியா ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. அதாவது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது, அடிக்கடி டாய்லெட்டுக்கு போன வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா முடிவு இருக்குங்க, அதுதான் இந்த இசப்கோல் பவுடர். ஸோ வயிற்றுப்போக்கால் துவண்டு போய் இருக்கக்கூடியவங்க ஒரு டம்ளர் அளவுக்கான இளஞ்சூடான தண்ணி இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கான தயிரில் இசப்கோல் பவுடரை கலந்து சாப்பிட்டாலே போதும். எப்படியாப்பட்ட மலமாக இருந்தாலும் உடனடியாக ஸ்டாப் ஆகும். அதாவது வயிற்றுப்போக்கை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு ரெமடியில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ குழு குழுன்னு போகக்கூடிய மலத்தை அடர்த்தியாக மாற்றி உடனடியாக வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது இசப்கோல் பவுடர். அதே போல் உங்களோட உடலில் இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை குறைக்கக்கூடிய ஆற்றல் இசப்கோல் பவுடரில் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வீட்டில் தவறாமல் ஒருத்தர் இல்லைன்னா இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நீரிழிவு நோய். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த இசப்கோல் பவுடரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சிலர் சாப்பிட்ட உடனேயே அவங்களோட இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு தாறுமாறாக அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அப்படிப்பட்டவங்க சாப்பிட்டு முடித்ததும் உடனடியாக ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான இசப்கோல் பவுடரை ஒரே ஒரு டைம் கலந்து சாப்பிட்டாலே போதுங்க, உங்களோட இரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு சர்க்கரை வியாதியால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அற்புதமான ஒரு நேச்சுரல் ரெமடி தாங்க இந்த ரெமடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் முகத்தில் முகப்பருக்கள் அப்படி அள்ளி கொட்டி இருக்கும். அது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த முக அழகையுமே கெடுக்கிற மாதிரி ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் முகத்தில் முகப்பரு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க இசப்கோல் பவுடரை தாராளமாக பயன்படுத்தலாங்க. எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? அதாவது நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்னு சொல்லக்கூடிய கற்றாழை ஜெல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சம அளவு இந்த இசப்கோல் பவுடரை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சம அளவில் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு முகத்தில் எந்த இடத்துல முகப்பருக்கள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணாலே போதுங்க. இதை தொடர்ச்சியாக மூணு நாளுக்கு அப்ளை பண்ணும் பொழுது முகத்தில் ஒரு முகப்பரு கூட இருக்காது, முகப்பரு இருந்தால் தழும்பு கூட இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நேச்சுரல் ரெமடி தாங்க இந்த ரெமடி. ஸோ இந்த இசப்கோல் பவுடர் உங்களுக்கு உடலில் வரக்கூடிய பல விதமான நோய்களை போக்கி உடல் ஆரோக்கியத்தை
கம்ப்ளீட்டாக மேம்படுத்தக்கூடியது. ஸோ நீங்களும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் பவுடர், தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிறோம், நிறைய மாவு பொருட்களை தான் விரும்பி சாப்பிட்றோம். ஸோ அதனால தான் நமக்கு மூலவியாதி, மலச்சிக்கல், கொலஸ்ட்ரால், அதிக உடல் பருமன், வயிற்றுப்போக்கு, கொலஸ்ட்ரால்னால முகப்பரு மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ உங்கள் உடலில் நார்ச்சத்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். நார்ச்சத்தை மேம்படுத்துறதுக்காக தான் நம்ம இசப்கோல் பவுடரை சாப்பிட்றோம். ஸோ இந்த பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.